வணக்கம் ஐயா சாங்கி பேசுகிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு வீடியோ. ஏன்னா அவர்களுக்காக நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ குரூப் டூ எழுதக்கூடியவங்களுக்கு டேட் தெரிஞ்சு போச்சு, குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் டேட் தெரிஞ்சு போச்சு. ஆனால் குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. பிப்ரவரியில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, மே லாஸ்ட்டில் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லுது. பட் கொரோனாவினுடைய இரண்டாவது அலையின் காரணமாக எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆச்சு. அதன் தொடர்ச்சியாக பிஎஸ்டிஎம் தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவு, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் ஜியோ இஷ்யூ பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. அப்போது இந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாத பட்சத்தில் நிறைய பேர் வந்து அந்த ப்ரிப்ரேஷனுடைய அந்த தீவிரத்தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகி, அதாவது வந்து ப்ரிப்ரேஷனுக்கும் அவங்களுக்குமான கேப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது என்ன பிரச்சனைனா, சார் நான் திரும்ப எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஏன்னா குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் நடக்கும் அப்படிங்கிறத நேற்று ப்ரெஸ் மீட்டில் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து சொல்லியிருந்தார். இன்னொரு 10 டேஸில் வந்து நம்ம மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணிடுவோம், ப்ரிலிம்ஸை வந்து ரிவ்யூ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொன்னார். இதில் முதல் விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ எழுதக்கூடிய இந்த குரூப் ஒன் தேர்வில் தமிழ் மொழித்தாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது, சரியா? ஸோ தகுதி தேர்வு அப்படிங்கிறது இந்த குரூப் ஒன் மெயின்ஸில் உங்களுக்கு கிடையாது, அதனால் இதை நீங்கள் வந்து விட்டுடலாம். இதற்கு அடுத்தபடியாக, சார் இந்த ரீரிசல்ட்னால் எல்லாருக்குமே பாதிக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பாதிக்காது. பிஎஸ்டிஎம் இருக்க சர்டிஃபிகேட்டான்னு கிளைம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்ளிகேஷனில், யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷனில் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணி அதற்கான சான்றிதழ்களை, அதாவது வந்து இப்போது புது ஜீவோப்படி அந்த ரெக்யூர்மெண்ட் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து பாதிப்பு ஏற்படும். அந்த போதுமான எண்ணிக்கை வந்து புதிய ஜிஓவின் அந்த அரசாணையின்படி அந்த தகுதி இல்லாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள், அதே மாதிரி புதிய அரசாணையின்படி தகுதி உள்ளவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இது பிஎஸ்டிஎம்க்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்குமே வந்து பொருந்தாது. சரி, அடுத்த கேள்வி, நான் இப்போ எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய கேள்வி. ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான், அதாவது ப்ரிப்ரேஷனில் கேப் ஆகி போச்சு. இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சிலபஸையும் கவர் பண்ணியிருக்கணும், அஸ் வெல் அஸ் உங்களுக்கான ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஒரு எழுத்து பயிற்சியும் வந்து இருந்திருக்கணும். இப்போ இந்த சூழலில் நிறைய பேருக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குது, எதை எடுத்து பார்த்தாலும் மறக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டிங் ப்ராக்டிஸ் கேப் ஆகி போனதால் திரும்ப முதல்லருந்தே பண்ணக்கூடிய சூழல். ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து 7 ஹவர்ஸ் ஸ்பெண்ட், ஆவரேஜாக நீங்கள் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 to 7 hours ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதை மூணாக பிரிச்சுக்கோம், அதை மூணாக பிரித்து இந்த மூணாக பிரி அந்த டைமிங் அந்த டைமை வந்து மூணாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸை எடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது சிலபஸில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அதை தனியாக குறித்து ஒரு கலரில் குறித்து வச்சுக்கோங்க. இல்லை இந்த டாப்பிக்கை ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த தலைப்பு தொடர்பான எந்த விஷயமே ஞாபகத்துக்கு வரலை அப்படின்னா அதை தனியாக இன்னொரு கலரில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஞாபகம் வருது வரல, இல்லை சில தலைப்புகள் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு மாதிரி வந்து நோட் ஒரு கலரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து இது பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எக்கனாமி எடுத்துக்கோங்க. எக்கனாமி எடுக்கும்போது உங்களுக்கு எல்பிஜி சாரி குளோபலைசேஷன் இல்லை நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கக்கூடிய தலைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துருக்கலாம். நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து ஏன் அதனுடைய பின்புலம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதில் முக்கியமான காம்பனன்ஸ் என்ன, புதிய பொருளாதார கொள்கையை பொறுத்த வரைக்கும் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் ப்ரைவேட் அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போனா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் படிக்க வேண்டாம், சரியா? இப்போ நீங்கள் வந்து மானிட்ரி பாலிசி போகிறீங்க. மானிட்ரி பாலிசியை பொறுத்தவரைக்கும் ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட், கடன் கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரல. ரெப்போ ரேட் ரிவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது. அப்போது தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வாசித்து இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் தெரியலை, இல்லை இதெல்லாம் நான் புதுசாக படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டியலை உருவாக்கிவங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் 7 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை 6 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 2 hours நீங்கள் இது வரைக்கும் படிக்காத விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு 2 hours வந்து சில ஏரியாக்களில் உங்களுக்கு ஞாபகமே வரலன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து ரீட் பண்ணுங்கள். இன்னொரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 1 மணி நேரம் கண்டிப்பாக எழுதி பார்க்குறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஜூலை ஆகஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னு தான் நினைக்கிறேன். ஜூலை ஆகஸ்ட் இல்லை இந்த மேலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.
அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் திரும்ப வந்து ட்ராக் வர முடியும். ஏன்னா மார்ச்சில் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க, தோராயமாக 60 நாள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இதை அடிப்படையாக வச்சு நான் ஒரு ஷெடியூல் அப்படிங்கிறது ரிவிஷன் அப்படிங்கக்கூடிய ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஷெடியூல் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதில் நீங்கள் இதாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ சிலபஸை ரீட் பண்ணுங்கள், டாப்பிக்கில் ஐடியா இருக்கிறது ஐடியா இல்லாத தனியாக பிரிங்க, உங்கள் டைமை வந்து மூணாக பிரித்து எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து என்ன தொடர்ச்சியாக கொடுங்க. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச்சு, சரியா? தேங்க்யூ.